ஹாய், வெல்கம் டு தர்ஸ்டே ரீடர்ஸ் ஃப்ரம் டைம் ஃபார் கிரேட்னஸ். ஸ்டார்டிங்லேயே ஒரு கதையோட ஆரம்பிப்போம். இப்போ நம்மளை நம்மளே கற்பனை பண்ணிப்போம். நம்ம தான் உலகத்திலே முதல் முதல் மனுஷன். அதாவது நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனை கூட்டிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு லயன் வருது. அந்த சிங்கத்தை பார்த்து சிங்கம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் தான் முதல் மனுஷன். அதனால உங்கள் பையனை அந்த சிங்கத்துக்கிட்ட விளையாட விடுறீங்க. திடீர்ட்டு அந்த சிங்கம் உங்கள் பையனை சாப்பிட்ருது. அப்போ தான் அந்த சிங்கத்தை ஆபத்தானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. இன்னும் சில வருஷங்கள் கழித்து உங்களுக்கு இன்னொரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பையன் தலைக்கு மேலே ஒரு பறவை பறந்து போது திடீர்ட்டு அந்த பையன் செத்துடுறான். அப்போது அந்த பறவை ஒரு பயங்கரமான ஒரு பறவை அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த ரிசல்ட்டால் அவன் என்ன பண்ணுவான்னா, அடுத்த வாட்டி அவனோட பையன் கூட நடந்து போகும்போது ஒரு சிங்கம் வந்தாலும் சரி ஒரு பறவை வந்தாலும் சரி அது ரொம்ப ஆபத்தானது, அது கிட்ட போகக்கூடாது அப்படின்னு அந்த பையனை பாதுகாப்பான். இதுதான் ஆத்தர் ஃபாஸ்ட் திங்கிங், அதாவது சிஸ்டம் 1 அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம முன்னாடி நடந்த சில விஷயங்களை மனசில் வச்சுட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுப்போம். இந்த சம்பவம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ரிசர்ச் பண்ணி யோசிச்சு இருந்தோம் அப்படின்னா, சிங்கம் தான் ரொம்ப ஆபத்தானது, ஆனால் அந்த பறவைக்கும் இந்த டெத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதை தான் ஆர்த்தர் சிஸ்டம் 2 அதாவது ஸ்லோ திங்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஃபாஸ்ட் திங்கிங் பண்ணுறது அப்படின்றது தப்பான ஒரு டிசிஷனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணதால தான் இந்தளவுக்கு நம்மளோட மனுஷ இனம் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, அது என்ன சவுண்டு, நம்ம ரிசர்ச் பண்ணி ஸ்லோ திங்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மளோட உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஏன்னா சத்தம் கேட்கறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கலாம். ஃபாஸ்ட் திங்கிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்லோ திங்கிங்கும் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்லோவாக லாஜிக்கலாக ரிசர்ச் பண்ணி திங்க் பண்ணதால தான் நம்மளால் நிறைய இன்வென்ஷனை உருவாக்க முடிஞ்சுது. நம்ம மூளை ரெண்டு விதமாகவும் செயல்படுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஸ்லோ திங்கிங் பண்ண வேண்டிய இடத்துல ஃபாஸ்ட் திங்கிங் பண்ணுறதும், ஃபாஸ்ட் திங்கிங் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்லோ திங்கிங் பண்ணுறதும் தான். இதுதான் ஐடியா 1. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஒரு மரத்தை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இந்த மரம் 1200 ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மரம் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு குரூப்பு கிட்ட அதே மரத்தை காமிச்சு இந்த மரம் 180 ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி, இந்த மரம் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் சொன்ன பதில் வந்து 1100 அடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் குரூப் சொன்ன பதில் வந்து 100 அடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காமிச்சு கேட்கப்பட்ட மரம் என்னமோ ஒன்று தான், ஆனால் அவங்களோட பதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பேர் தான் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய இடத்துல ஃபாஸ்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த மரத்தை பார்த்து நம்ம யோசிச்சிருந்தாலே தெரியும் இவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் மக்களுக்கு ஒரு கெஸ்ஸை கொடுத்ததால அதுக்கு மேலே கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்றாங்க. இதுதான் ஐடியா 2. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க. ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் ஜாலியாக நிறைய கண்ட்ரி ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நியூஸஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதில் எல்லாமே கிராஷ் ஆன ஃப்ளைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதை பற்றியே போட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது அச்சியோ அந்த ஃப்ளைட்டு உடஞ்சிருமோ, இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்த்தர் இதுதான் சயின்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு அவைலபிளான விஷயத்தை வச்சு, நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணிடுவோம். அதாவது ஸ்லோ திங்கிங் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபாஸ்ட் திங்கிங் யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி விஷயத்த ஈஸியாக ப்ரிடிக் பண்ணிடுவோம். ஆனால் இதில் உண்மை என்னென்னா, 100,000 ஃப்ளைட் போகுது அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரே ஒரு ஃப்ளைட் தான் கிராஷ் ஆகுது. அந்த ஒரே ஒரு ஃப்ளைட்டை பற்றி தான் நியூஸில் போடுவாங்க. மற்ற கிராஷ் ஆகாத நார்மலான ஃப்ளைட்டை பற்றி தான் நியூஸில் போட மாட்டாங்க. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஃபாஸ்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணாமல் ஸ்லோ திங்கிங்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பயமே இல்லாமல் நம்மளால் தெளிவாக இருக்க முடியும். இதுதான் ஐடியா 3. இப்போ நான் உங்களை காயின் டாஸ் பண்ணுற ஒரு கேமுக்கு கூப்பிடுறேன். உங்களுக்கு ஹெட்டு விழுந்தது அப்படின்னா 100 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி டைல் விழுந்ததுன்னா நீங்கள் 100 ரூபா எனக்கு கொடுக்கணும். இந்த கேமுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் தயங்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால. இப்போது நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீங்கள் 100 ரூபா தான் தரணும். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 200 ரூபா தருவேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? நிறைய பேர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டு சுச்சுவேஷன்லையும் ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 50% தான் இருந்தது. ஆனால் நான் சொன்ன செகண்ட் சுச்சுவேஷனில் ஜெயித்தோம் அப்படின்னா நமக்கு 2 மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையால் அவங்க கண்டிப்பாக வருவாங்க.
இந்த இடத்துலையும் நம்ம ஃபாஸ்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணுறதால தான் இந்த பிரச்சனை வருது. இதுதான் இந்த ஆர்த்தரோட 4வது ஐடியா. இப்போ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் சாகிறதுக்கான வாய்ப்பு 10% இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சுச்சுவேஷனில் இன்னொரு பேஷண்ட் கிட்ட இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து 90% இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டாக்டர் சொல்லும்பொழுது அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப பயந்துருப்பார், செகண்ட் டாக்டர் சொல்லும்பொழுது பேஷண்ட்டு ஹாப்பியாக இருந்திருப்பார். இதுதான் ஆர்த்தரோட 5th ஐடியா, ஃப்ரேமிங். இந்த இடத்துலையும் நம்ம ஃபாஸ்ட் திங்கிங்கை தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்போ ஒரு சூதாட்டம் விளையாடிட்டு இருக்கீங்க, அதில் ஆல்ரெடி விளையாடி நீங்கள் 1000 ரூபா தோத்துட்டீங்க. நம்ம இந்த சமயத்தில் ஸ்லோ திங்கிங்கை யூஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த கேமை விளையாடுறதை விட்டுட்டு நம்ம வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் நம்ம ஃபாஸ்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணுறதால எப்படியாச்சும் நம்ம அந்த 1000 ரூபாவை திரும்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி விளையாடி நம்ம தோத்துட்ருப்போம். இதுதான் ஐடியா 6, சங் காஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பையன் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வரான், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு ஜுரம் வந்துடுது. ஜுரம் வந்தாலும் ஐயையோ இதை நம்ம சாப்பிடல அப்படின்னா நிறைய காசு வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுடுறான். இந்த இடத்துல அவன் ஃபாஸ்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணுறதால அவன் இப்படி பண்ணுறான். ஆனால் நம்ம ஸ்லோ திங்கிங் யூஸ் பண்ணி இருந்தால் நமக்கு தெரியும், இதை சாப்பிட்றதால நமக்கு ஜுரம் இன்னும் கொஞ்சம் தான் அதிகரிக்கும். அப்போது இந்த ஸ்வீட் பாக்ஸ் நம்ம எவ்வளோ செலவு பண்ணமோ அதை விட டபுள் மடங்கு ஆகும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் சொன்ன இந்த 6 ஐடியாஸையும் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற இந்த புக்கிலேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது, இந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும். நம்ம வீடியோவில் வர மாதிரி அனிமேட்டட் வீடியோஸ் உங்கள் வீடியோக்கும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு தேர்ஸ்டே ரீடர்ஸில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேஷ்வன் மணி. தேங்க்யூ.